வெல்கம் டு பேட்ரிக்ஸ் ஜேர்னி. ஸோ நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்க நேரத்தில் கவர்மெண்ட் நம்ம எல்லாத்தையும் வந்து வெளியே போக வேணாம், வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கு. ஸோ இதனாலனா கொரோனா வைரஸோட தாக்குதல் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால. ஸோ அது ஒரு நல்ல ஸ்டெப். பட் கவர்மெண்ட் நினச்சா மட்டும் இதை கட்டுப்படுத்த முடியாது, நம்மளும் வந்து சில ஸ்டெப்ஸ் எடுக்கணும், சில ப்ரிவென்ஷன் எடுக்கணும். ஸோ என்னென்ன ப்ரிவென்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட உடம்புல இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தி பண்ணாவே கொரோனா வைரஸ் வந்து தாக்காது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ நேச்சுரலாக வந்து இம்யூனிட்டி பவர் வந்து எப்படி ஜாஸ்தி பண்ணுறது அப்படிங்கிறக்காக நான் நெட்டிலேருந்து எடுத்த சில டிப்ஸை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை வந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் திங், நல்லா தூங்க சொல்கிறாங்க. ஸ்லீப் ஏர்லி, மினிமம் 8 hours, மினிமம் 8 hours வந்து தூங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா, எல்லாம் மொபைல் பார்த்துட்டு ரொம்ப தூங்குறதுக்கு வந்து லேட் பண்ணி காலையில் வந்து ரொம்ப டயர்டாக இருந்துருச்சு, அதோடையே வந்து வேலைக்கு போகிறாங்க, அதோடையே காலேஜ் போகிறாங்க, அதோடையே ஸ்கூலுக்கு போகிறாங்க. பட் இது வந்து நம்ம உடம்புல வந்து ஸ்ட்ரெஸ் உண்டாக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து உண்டாக்குனாவே இம்யூனிட்டி பவர் வந்து கம்மியாயிரும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அண்ட் செகண்ட் திங், உங்களோட ரெகுலர் டயட்டில் வந்து கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் வந்து எடுத்துக்கோங்க, இஞ்சியும் பூண்டும் வந்து சேர்த்துக்கோங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்னும் பெட்டர் வந்து ரா கார்லிக் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னோடய பர்சனல் டிப், ரா கார்லிக் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட உடம்பில் குடலில் வந்து கொஞ்சம் ரேஷஸ், புண்ணு ஏற்படுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அல்சர் இருக்கவங்க வந்து ரா கார்லிக் வந்து சாப்பிட வேணாம். ஸோ ரா கார்லிக்கை வந்து தேன் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிற்றுக்கு வந்து ஒன்றும் பண்ணாது, உங்களோட இம்யூனிட்டி பவரும் வந்து ஜாஸ்தி பண்ணும். அதேமையாக வந்து ரா கேரட் வந்து சும்மா சாப்பிட சொல்கிறாங்க, அப்படி இல்லைன்னா ஜூஸ் போட்டு குடிக்க சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கேரட் மட்டும் கிடையாது, டார்க் கலர் வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிட்டாவே வந்து உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் வந்து ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். ஸோ அதே நேரம் டார்க் கலர் வெஜிடபிள்ஸ் அப்படின்னா வந்து கத்திரிக்காய் இருக்குது, முட்டைக்கோஸ் இருக்குது. ஸோ அப்புறம் வந்து கீரை வகைகள் வந்து நிறையா வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இம்யூனிட்டி பவர் வந்து ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல டயட், ரெகுலராக எடுத்துக்கக்கூடிய டயட்ஸ். அப்புறம் லெமன் ஜூஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா, லெமன் ஜூஸ் மட்டும் கிடையாதுங்க, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா விட்டமின் சி வந்து ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். அதே நேரம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா லெமன், ஆரஞ்ச், கிரேப், இதெல்லாமே வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். ஸோ இந்த மூணு வெரைட்டிஸை வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா விட்டமின் சி வந்து ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். விட்டமின் சி ஜாஸ்தி ஆச்சுன்னா உங்களோட ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து எந்த ஒரு வைரஸுமே உங்களோட உடம்புக்குள்ளே என்ட்ரி ஆகாத மாதிரி பார்த்துக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ எப்போவுமே வந்து வீட்டுக்குள்ளேருந்து தூங்கிட்டு அப்படி வந்து இருக்காதிங்க. ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் வந்து நீங்கள் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டே இருந்து உங்களோட உடம்பு வந்து ஃபிட்டாக வச்சுருந்தாலே வந்து உங்கள் உடம்பு வந்து ஸ்ட்ரென்தனாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அண்டு டீ, டெய்லி வந்து டீ குடிக்கிறதுனால அதில் இருக்க ஆல்கலமின்ஸ் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து உங்களோட இம்யூனிட்டி பவரை வந்து ஜாஸ்தி பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக ரெகுலராக வந்து டீ குடிக்க சொல்லலை, அதுவும் வந்து நல்லது கிடையாது. ஸோ மார்னிங் ஒரு டைம் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஈவினிங் வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி வந்து டீ வந்து ஒரு டைம் எடுத்துக்கோங்க, அது வந்து உங்கள் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பாடியில் வந்து சன்லைட் படணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து அது ப்ராப்ளம் இல்லை, ஃபாரினில் தான் வந்து அந்த சன்லைட் கம்மியாக இருக்க இடத்துல தான் வந்து சன்லைட் இருந்து படணும் அப்படிங்கிறதுனால போவாங்க. நம்ம நார்மலாகவே நான் வந்து நம்மளோட உடம்புல வந்து சன்லைட் படாமல் இருக்கவே இருக்காது. ஸோ வெளியே போனாவே வந்து நம்ம சன்னுக்குள்ளே தான் வந்து நடந்து போகிறோம். ஸோ அதனால் அது நம்மளுக்கு ப்ராப்ளமும் கிடையாது. அண்ட் லாஃப், சிரிக்க சொல்கிறாங்க. ஸோ என்னடா இது சிரிக்க சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்க என்ன மீனிங்கில் சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு காமெடியோ ஒரு யார்ட்டையோ பேசிட்டு ஷேர் பண்ணும்போது வந்து ஏதாச்சும் காமெடி வந்துச்சுன்னா சிரிச்சிங்கன்னா உங்களோட உடம்புல இருக்க ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகி உங்களோட உடம்பு வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து சிரிக்க சொல்கிறாங்க. ஸோ சிரிங்க எல்லோரும். ஸோ அதேமாதிரி வந்து ஆல்கஹால் கண்டென்ட் அண்ட் ஸ்மோக்கிங்கை வந்து கம்மி பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது ஜாஸ்தி ஆக ஆக உங்களோட இம்யூனிட்டி பவர் வந்து கம்மியாகிட்டே போகும். ஸோ அதனால் இதை எவ்வளோ தூரம் கம்மி பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து இம்யூனிட்டி பவர் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ பழக்கம் இல்லாதவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை, பழக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ். அண்டு யோகர்ட் வந்து டெய்லி வந்து சேர்த்துக்க சொல்கிறாங்க. அதாவது யோகர்ட்னா வந்து கெட்டி தயிரை வந்து டெய்லி வந்து சேர்த்துக்க சொல்கிறாங்க. ஸோ அது உங்களோட டயட்டில் வந்து ரெகுலராக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் வந்து உங்களோட இம்யூனிட்டி பவர் வந்து ஜாஸ்தி பண்ணும், உடம்பு வந்து கூல் டவுன் பண்ணுன்னு சொல்கிறாங்க.
ஸோ இதெல்லாம் வந்து நான் நெட்லேருந்து எடுத்த சில டிப்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், நான் ஷேர் பண்ணேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹைஜீனாக வந்து நம்ம வந்து இருக்கணும். வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோடனே கையை கழுவிடுங்க, கை மட்டும் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோடனே வந்து போய் குளிச்சிருங்க. குளித்ததுக்கப்புறம் வந்து எந்த பொருள் எந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து டச் பண்ணுங்கள். அது வந்து நம்ம வெளியேருந்து கொண்டு வர வைரஸை வந்து உள்ளே இருக்க வீட்டுக்குள்ளே இருக்கவங்கள வந்து பாதிக்காமல் இருக்கும். ஸோ அந்த இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ஹைஜீனாக இருங்க. வெளியே ஏதாச்சும் கடைக்கு அங்கேமே போனீங்கன்னா வந்து சும்மா வெளியே இருக்க திங்ஸை வந்து எதையும் வந்து டச் பண்ண வேணாம். நீங்கள் என்ன வாங்குறீங்களோ அதை மட்டும் வாங்கிட்டு நேராக வந்து வீட்டுக்கு வந்துடுங்க. பப்ளிக்லேருந்து பேசுகிறது ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிடுங்க. கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி வந்து மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது வந்து பாதிக்கப்பட்டவங்ககிட்டருந்து நம்மளை வந்து செப்பரேட் பண்ணும். இல்லைனா வந்து பப்ளிக்கில் யாராச்சும் நடந்து போய் அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா கூட நம்மளை அவங்கக்கிட்ட வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு வந்து உதவும். ஸோ இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்ச டிப்ஸ். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். இதை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.